ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் குறில் நெடில் விதிகள் பாகம் ஒன்று. குறில் குறுகிய ஓசை உடைய எழுத்து அல்லது சொற்களை குறில் என கூறுவோம். நெடில் நீண்ட ஓசை உடைய எழுத்து அல்லது சொற்களை நெடில் என கூறுவோம். உயிர் எழுத்துக்கள் 12ல் குறில் எழுத்துக்கள் 5. அவை இதுல நெடில் எழுத்துக்கள் 7. அவை உயிர் எழுத்துக்கள் 12ல் 5 குறில் எழுத்துக்களும் 7 நெடில் எழுத்துக்களும் உள்ளன. இந்த எழுத்துக்கள் ஒலிப்பு முறையை பொறுத்து தான் குறில் நெடில் அப்படின்னு நம்ம வித்தியாசப்படுத்துறோம். சரி, உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 இல்லைங்களா? அதுல வரிசை க முதல் நா வரையும், வரிசை கி முதல் நீ வரை, வரிசை கு முதல் நூ வரை உள்ள எழுத்துக்கள் குறுகிய ஓசையில் ஒலிக்கும். இந்த உயிர்மை எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் சொல்றோம். ஏ வரிசை, கே முதல் நீ வரை, ஊ வரிசை, கோ முதல் நோ வரை. இந்த எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ வரிசையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக கல், தலை, வழி, கிளி, சிலை, பிழை, குடை, புலி, சுமை, நெல், வெடி, மெய், கொடி, தொடு, புண். இவை குறிலில் தொடங்கும் உயிர்மை எழுத்துக்கள். அடுத்து ஆ வரிசை, கா முதல் நா வரை, ஈ வரிசை, கீ முதல் நீ வரை, ஊ வரிசை, கூ முதல் நூ வரை, ஏ வரிசை, கே முதல் நே வரை, ஐ வரிசை, கை முதல் நை வரை, ஓ வரிசை, கோ முதல் நோ வரை, ஔ வரிசை, கௌ முதல் நௌ வரை உள்ள எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதால நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 7 வரிசையில் உருவாகக்கூடிய இந்த எழுத்துக்கள். இதுல எடுத்துக்காட்டு வார்த்தைகளை பார்க்கலாம். கால், கீரை, கூலி, தேனி, கை, கோழி, கௌதம். இந்த 7 வரிசையில் தொடங்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். குறில் நெடில் விதிகளை இன்னும் மேலும் விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.